சிவாயனமன் திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறுஉரத் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி நெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் ஏழாம் திருமுறை என்று சொல்லப்படுகின்ற திருப்பாட்டில் இருந்து பண் வரிசையில் 73வதாகவும் வரலாற்று முறையில் 6வதாகவும் அமைந்திருக்கக்கூடிய திரு ஆரூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடலைத்தான், பதிகத்தை தான் இன்றிலிருந்து சிந்தனைக்கு பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். திரு ஆரூர் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு தலம்தான், விடங்கத்தலங்களுள் ஒன்று. அது மட்டும் கிடையாது, எப்படி நமக்கு வந்து தில்லை என்று சொல்லியாச்சுன்னா 3 சந்நிதிகள் சொல்லுகின்றோமோ, அருவம் உருவம் அரு உருவம் என்று சொல்கின்றோமோ, அதே போல நமக்கு திருவாரூர்லேயும் 3 சந்நிதிகள் இருப்பதை பார்க்கின்றோம். 60 சந்நிதி இருக்கு, கண்டிப்பாக நாம் பார்த்து வர வேண்டும். அதே மாதிரி கோயிலுக்குள்ள பல கோயில்கள் இருப்பதும் திருவாரூருக்கு ஒரு சிறப்பு. அதே மாதிரி குளம், அங்கு உள்ள குளம் எவ்வளவு பெரியதோ கோயிலும் அதே அளவு என்று சொல்லுவது உண்டு. அது மட்டும் கிடையாது, ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று அப்பர் பெருமான் சொல்லக்கூடிய ஆழித்தேர் என்று சொல்லப்படுகின்ற அழகிய திருவாரூர் என்று சொல்லியாச்சினாலே தேர் அழகு என்பது நமக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த கோயிலுடைய சிறப்புகளை சொன்னோன்னா அதுக்கே நமக்கு வந்து ஒரு நாள் ஆயிடும். பதிக சிந்தனைக்குள்ளே போகணுங்கிறதுனால அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு சென்றால் 3 சந்நிதிகளையும் கண்டிப்பாக பார்த்து வாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த கோயிலை பொறுத்தவரை இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திரு ஆரூர் திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்தது என்பது நமக்கு அப்பர் பெருமானுடைய வாக்கில் இருந்து தெரிகின்றது. அதாவது இது திரிபுரங்கள் எரிப்பதற்கு முன்னோ பின்னோ நீ திருவாரூரில் கோயில் கொண்டது என்று ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லி சொல்லி, இதுக்கு முன்னா பின்னாப்பா முன்னா பின்னா என்று கேட்டு 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 ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லுவதை பார்க்கின்றோம். அப்போ எப்போது திருவாரூர் ஆலயம் வந்தது என்பதை தெரியாத அளவிற்கு மிகவும் தொன்மை வாய்ந்தது, பழமை வாய்ந்தது நமக்கு திருவாரூர் திருக்கோயில். அது மட்டும் இல்லை, தில்லை தான் நமக்கு கோயில்னு சொல்லியாச்சுனாலே எப்படி தில்லைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து பூங்கோயில் என்று சொல்லியாச்சுன்னா அது திருவாரூரை தான் குறிக்கும். கோயில் அப்படின்னா சிதம்பரம், பூங்கோயில் என்று சொல்லியாச்சுனாலே அங்கே அதுக்கு வந்து நாம் சொல்கிறது திரு ஆரூர் தான். எப்படி பூ அப்படின்னு வெறும்னு சொன்னாக்க அது தாமரையைத்தான் குறிக்கும். ஆனால் மற்ற மலர்களுக்கு வந்து நாம் அடைமொழியோடு சொல்லணும், அதாவது ரோசா பூ என்று சொல்லணும், மல்லிகை பூ முல்லை பூ என்று சொல்ல வேண்டும். ஆனால் வெறும்ன இந்த அடைமொழியெல்லாம் இல்லாமல் பூ என்று சொல்லியாச்சு, நான் மலர் என்று சொல்லியாச்சுனாலே அது தாமரையைத்தான் குறிக்கும். அதே மாதிரி தான் இங்கே பூங்கோயில் என்று சொல்லியாச்சுனாலே நமக்கு திரு ஆரூர் தான். இங்கே உள்ள அம்மையோடைய பெயர் அல்லியம் பூங்கோதை, பெருமானுடைய பெயர் புற்றிடம் கொண்டார். இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்தா, நம்பி ஆரூரருக்கு 2 மனைவிகள், ஒருவர் திரு ஆரூரை சேர்ந்த பறவை நாச்சியார், மற்றொருவர் திரு ஒற்றியூரில் இருந்த சங்கிலி நாச்சியார். இப்போ இதில் பாருங்கள், இந்த 2 தலத்திலையும் பெருமானுடைய பெயர் புற்றிடம் கொண்ட நாதர். ஏதோ அங்கே ஒரு தொடர்பு நமக்கு நம்பி ஆரூரர் உணர்த்துவதை தெரிகின்றது, என்ன என்பது அவர்தான் விளங்க வைக்க வேண்டும். ஆனால் 2 தலங்களுக்கும், சோழ நாட்டில் இருக்கிற புற்றிடம் கொண்டாரையும் ஒற்றியூரில் இருக்கிற புற்றிடம் கொண்டாரையும் இணைத்து வைத்தது நம்பி ஆரூரர் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்பி ஆரூரருடைய ஆன்ம மூர்த்தம் திரு ஆரூர் திருத்தலம். அதனால தான் இங்கே இருந்து தான் அவருடைய செலவு நயப்பு எல்லாமே நிகழ்ந்ததை பார்க்கின்றோம். ஒவ்வொரு இடமும் சுற்றி திருப்பி திருவாரூருக்கு தான் அவர் வருகின்றார். இங்கே உள்ள தல மரம் என்று சொல்லப்படுவது வில்வம். குளம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதாவது நீர், அங்கே உள்ள புனித நீர் என்பது கமலாலயம் குளம். மிகவும் பிரசித்தி பெற்ற குளம் தான். இந்த குளத்திற்காகவே தனியாக ஒரு பதிகம் இருக்குது, அதை நாம் அப்புறமா சிந்திக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்தில் எத்தனை பதிகங்கள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள் நம் அருளாளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் திருமுறையிலேயே 2 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. 2 திருமுறையில் 2 பதிகங்கள், 3 திருமுறையில் 1 பதிகமும், 4 திருமுறையில் 7 பதிகங்களும்,
ஐந்தாம் திருமுறையில் 2, ஆறாம் திருமுறையில் 10, ஏழாம் திருமுறையில் 7 பதிகங்களும், ஒன்பதாம் திருமுறையில் இருந்து 1, 11 திருமுறையில் 1 நமக்கு இத்தனை பதிகங்கள் கிடைத்திருக்கின்றது. எத்தனை இழந்தோம் என்பது நமக்கு தெரியாது, பெருமானுக்கே வெளிச்சம். ஆனால் இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த திருப்பதிகங்கள் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா காந்தாரம் என்ற பண்ணில் இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். காந்தாரம் இசைப்பாட என்று நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்லி அருள் செய்வதை இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். பெருமானுக்கு காந்தார பண் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று காழிப்பிள்ளையார் நமக்கு சொல்லுவார். அதே மாதிரி இங்க இந்த முற்காலத்திற்கு உரித்தான பண்ணாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதாவது புறநீர்மை காந்தாரம் கௌசிகம் தக்கேசி, மரநீர்மை இல்லா வராடியாம் உருநீர்மை இந்தளம் சாளரபாணியுடன் செந்துருத்தி வந்த முதற்கால வைப்பு என்று நமக்கு பஞ்சமரபு நூலின் வாயிலாக நமக்கு முற்கால பண்களை பற்றி தெரிய வருகின்றது. அதில் இந்த பண் வந்து நமக்கு வருவதை பார்க்கின்றோம். சரி, இந்த பதிகத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடியார் ஆக்க வல்ல திருப்பதிகம். நாம சிவனடியார் ஆகணும்னு நினைக்கிறோமா, அடியார்கள் நடுவுள் இருக்கணும் என்று நினைக்கின்றோமா? அப்படி என்றால் நாம் படிக்க வேண்டிய பதிகம் இந்த பதிகம். அது மட்டும் இல்லாமல் உரைப்புத்தன்மையை நமக்கு அதிகம் செய்வது, சிவத்தில் இருந்து மாறாமல் இருக்கக்கூடிய உரைப்புத்தன்மையை கொடுக்க வல்லது இந்த திருப்பதிகம். பதிகம் மகுடமாக வருவதை பார்த்தீர்கள் என்றால், அவர் எம்மை ஆழ்வரோ கேளீர் என்ற சொற்றொடர் ஒவ்வொரு பதிகத்திலும் வந்து சிறப்பு செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது எம்மையும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அங்கே வைக்கிறாரு. அது எதற்காக அப்படி ஒரு குறிப்பு, ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா, நம்பி சொல்கிறாரு, நாங்கள்லாம் நான் வந்து புத்தடியார்ப்பா, ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பழ அடியார்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு திருவாரூரில் பிறக்க முக்தி என்று சொல்லுவதும், திருவாரூரில் உள்ளவர்கள் அனைவரையும் பூதகணங்களாக பார்த்த நாயன்மார்களையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ திருவாரூரில் இருக்கிறவங்க எல்லாருமே பழவடியார்கள், நான் புத்தடியான், என்ன சாமி ஏற்றுக்குவாரான்னு கேட்குறாரு. நம்பி ஆரூரரே புத்தடியார்னு சொல்லியாச்சுன்னா அப்போ நாமெல்லாம் என்ன சொல்கிறது? அந்த பூ என்பதில் உப்பு தான் சொல்ல முடியும், அவ்வளவுதான் நம்மளுடைய நிலைமையெல்லாம். அவரே புத்தடியார்னு சொல்லியாச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ எம்மையும் ஆழ்வரும், அதாவது அந்த கேட்குற விதம் பார்த்திங்கன்னா, ஒன்றுத்துக்குமே இல்லாத என்னையும் ஆழ்வரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடையும் நாம் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒப்பு நோக்க வேண்டும். நாம் என்ன போடுறோம், ஏதாவது ஒரு ஒன்றும் கிடையாது, முகநூல்லையே ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம்னு வைங்களேன். போடும்போது என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எழுதி போட்டுட்டு எல்லாம் சிவன் செயல் அது இதுன்னு போட்டுட்டு கீழே இப்படிக்கு சிவனடியார் அப்படின்னு போட்டுட்டு நம்ம பேரை பெருசாக போட்டுக்கிறோம். அந்த சிவனடியார் என்ற தகுதி நமக்கு வந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி நாம் கேட்டு நின்னோம்னா, மூவர் வாக்கில் இருந்து நாம் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும், நாம் அந்த நிலைக்கு வந்துட்டோமா அப்படிங்கிறத அதற்கு பிறகு நாம் முடிவெடுக்கலாம். நம்பி ஆரூரரே புத்தடியார் என்று சொல்லியாச்சுன்னா நாமெல்லாம் எங்கே இருக்கிறோன்னு தெரியவே தெரியாது. சரி, இப்போ முதல் பாடல் சிந்தனைக்குள்ள போகலாம். முதல் பாடல், கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன், வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கு எல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். இதில் வந்து அந்த கேளீர் அப்படின்றது வந்துட்டு உறவினர் சுற்றத்தார் என்ற பொருளில் வரும். கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வராது, கேளீர் அப்படின்ற சொல் வந்து நமக்கு சுற்றத்தார் அப்படிங்கிற, அதாவது நீங்கள் எல்லாம் சுற்றத்தார் என கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், சாமிக்கிட்ட வந்து என்னையும் அவர் ஏற்றுக்குவாரான்னு கேட்டு சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் நாம் இந்த பாடலை பார்க்கணும். இதில் மிக அழகான ஒரு பாடல், கரையும் கடலும் மலையும் எப்படியெல்லாம் பெருமான் இருக்கின்றார், எங்கேயெல்லாம் பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தா, கரை என்பதில் பெருமான் இருக்கின்றார், கடலில் இருக்கின்றார், மலையில் இருக்கின்றார்.
கடல் என்பது ஆழத்திற்கு உதாரணமாக சொல்லுவது, மலை என்பது உயரத்திற்கு உதாரணமாக சொல்லுவது. இந்த இரண்டிற்கும் நடுப்பட்ட விதமாக இருப்பது கரை. அப்போ பெருமான் எங்க இருக்கிறாருன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருப்பா. உயரமான மலை என்றும் சொல்லலாம், மிகவும் பாதாளம் என்று சொல்லப்படுகின்ற கடலிலும் சொல்லலாம், நடுவாக இருக்கின்ற கரையிலும் இருக்கின்றார் எங்கள் பெருமான். ஆக பெருமான் எங்கப்பா இருக்கிறாரு அப்படின்னா எல்லா இடத்திலையும் கலந்து இருக்கின்றார், அங்கு இங்கு எனாதபடி என்று சொல்லுவது போலத்தான் இந்த பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, கரை கடல் அதே நேரத்தில் வந்து கரையும் கடலும் மலையும் இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறிப்பாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் அடுத்தது பாருங்க, காலையும் மாலையும் எல்லாம் என்கின்றார். காலை மாலை என்று சொல்லப்படுவது டைம் என்று சொல்லப்படுகின்றது, அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அதே குறிப்பு தான். நமக்கு 36 தத்துவங்களில் பார்த்தோம்னா நியதி தத்துவம் கால தத்துவம் என்பதாக இதை நாம் பார்க்க வேண்டும். இடம் என்று சொல்லப்படுவது தான் நியதி தத்துவம். நியதி தத்துவத்தை கடந்தவனாகவும் இருக்கின்றான், அதில் கலந்தும் இருக்கின்றான். கால தத்துவத்தை கடந்தவனாகவும் கால தத்துவத்தில் கலந்தும் இருக்கின்றான். காலை என்று சொன்னாலும் அங்கே இருக்கின்றார், மாலை என்று சொன்னாலும் அங்கே இருக்கிறார். எப்போன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. என்ன பொருள்னா அனைத்திலும் கலந்து இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் என்ற பொருள். அடுத்தது, உரையில் விரவி வருவான். எனதுரை தனதுரை என்று காழிப்பிள்ளையார் சொன்னதை நாம இங்க இடத்துல நினைவு கொள்ள வேண்டும். காழிப்பிள்ளையார் என்ன சொல்றாரு, என்னுடைய வார்த்தைன்னு எதுவுமே கிடையாது, எனதுரை தனதுரை அப்படிங்கிறாரு. பெருமானுடைய வார்த்தை தான், எனக்குன்னு தனியாக எந்த ஒரு சொல்லும் கிடையாது, இதில் பாடுவதும் நான் கிடையாது, பெருமானுடைய சொல் என்பது நம் காழிப்பிள்ளையார் சொல்லுவது. அதை அப்படியே இங்கே பிரதிபலிப்பது போல நமக்கு நம்பி சொல்கிறார் பாருங்க, உரையில் விரவி வருவார். நாம் இங்கே எங்கே நின்று சொன்னாலும் சரி, கடல்லிருந்து சொன்னாலும் சரி, மலையிலிருந்து சொன்னாலும் சரி, கரையிலிருந்து சொன்னாலும் சரி, காலையில் மாலையில் எப்படி எங்கே நின்று சொன்னாலும் என்ன பொருள்னா பெருமானுடைய சொல் தான். திருமுறைகள் என்பது மந்திர சொற்கள், பெருமானுடைய சொற்கள். அதனால தான் இந்த இடத்துல உரையில் விரவி வருவான் என்று சொல்லிட்டு, அது யார் தெரியுமாப்பா, ஒருவன் உருத்திரலோகன். யார் என்றால் உருத்திரலோகம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது 12 லோகங்கள் மொத்தமாக சொல்லுவோம் நம்ம வந்து, 6 கீழ் பாதாளம், 6 அப்புறம் வந்துட்டு நடுவில் உள்ளது மன்னிக்கணும் 7 அப்புறம் நடுவில் உள்ளது 7 அப்புறம் சத்தியலோகம் சத்தியலோகம் வரைக்கும் உள்ள 7 அப்புறம் சத்தியலோகத்திலிருந்து ஆரம்பிக்கிற வேத ஆகம வழி சொல்லப்படுகின்ற இடங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து உருத்திரலோகம். இது வந்து ஆகம முறைப்படி சொல்வது, அதாவது சத்தியலோகத்திலிருந்து ஆரம்பித்து வைகுந்தம் அப்புறம் உருத்திரலோகம், அதற்கப்புறம் தான் மேலே போகும் சக்தி சிவலோகம் இதெல்லாமே போகும். உருத்திரலோகத்தில் இருக்கக்கூடியவர் என்ன என்ன குறிப்புன்னா 11 உருத்திரர்கள் சொல்லும் வழக்கம் இருக்கின்றது. மகாதேவன், அரண், உருத்திரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விசயன், பீமதேவன், பவோத்பவன், கபாலி, சௌமியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த 11 உருத்திரர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, வரையின் மடமகள் கேழ்வன். மலை மகள் என்று சொல்லப்பட, அதாவது மலையின் மலை என்று சொல்லப்படுவதின் மகளாக இருக்கக்கூடிய நம்ம பார்வதி தேவி பார்வதி அம்மையாருடைய மணமகனாக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வர வடிவத்தை சொல்லிட்டு, வானவர் தானவர்க்கு எல்லாம் அரையன். அரையன் என்பது அரசன், அந்த அரசன் என்பது தமிழ் சொல்லாக வராது, அதனால அதை தமிழ்படுத்தி அரையன் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். இதுல வானவர்களுக்கும் அசுரர்களுக்கும், தானவர் என்பது அசுரர்கள், வானவர்க்கும் தானவர்களுக்கும் எல்லாருக்கும் அரசனா, உருத்திரலோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுப்பா, அசுரர்களுக்கும் எங்கள் பெருமான் தான் அரசன், வானவர்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியதும் எங்கள் சிவபெருமான் தான். இந்த அரையன் என்பதை முன்னும் பின்னுமாக சென்று, அதாவது
தாப்பிசை போல போய் இந்த இடத்துல வந்து முன்னும் பின்னுமாக பொருள் கொடுத்து நிற்பதை பார்க்கின்றோம். வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன். முடிச்சாச்சா? அடுத்தது பாருங்க, அரையன் இருப்பதும் ஆரூர். இந்த அரசன் இருப்பது எங்க தெரியுமாப்பா? ஆரூர்ல. அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், எங்க என்னையும் வந்து அவர் எடுத்துக்கோ, அடியானா எடுத்துக்குவாரா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் சுற்றத்தார்களே, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க சொல்லுங்களேன், என்னையும் அவர் அடியவராக ஏற்றுக்கொள்ளுவாரா என்று பெருமானிடம் கேட்பது போல மிக அழகான ஒரு குறிப்பு. ஆனால் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சிறப்பான பாடலைத்தான் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரவத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.